முன்னொரு காலத்துல ரொம்ப தூரத்துல ஒரு பணக்காரர் இருந்தார். அவருக்கு மூணு பெண்கள். மூணு பேர்லயும் கடைசி பெண் அழகா இருப்பா, அதனால அவளை பியூட்டின்னு கூப்பிட்டாங்க. அவ ரொம்ப அழகானவ, அன்பானவளும் கூட. ஆனா பெரிய சகோதரிகள் நல்லவங்களும் இல்ல, அன்பானவங்களும் இல்ல. சொல்ல போனா அவளுக்கு எதிரா இருந்தாங்க, பொறாமையும் பெருமையும் பிடிச்சவங்க. ஒரு நாள் அவங்க அப்பா ரொம்ப சோகமான முகத்தோட வீடு திரும்பினார். என்ன விஷயம்னு மக கேட்டா. அதுக்கு அவர் சொன்னார், இனிமே நம்ம பணக்காரங்க இல்ல, எல்லாத்தையுமே தொலைச்சிட்டோம். இந்த அழகான வீட்டையும் விட்டுட்டு நாட்டுல போய் ஒரு சின்ன குடிசையில வாழ போறோம். பெரிய பெண்கள் ரெண்டு பேருக்கும் கோபமா வந்துச்சு. இத கேட்டு நாட்டுல நாள் முழுக்க எப்படி இருக்கிறது அவங்க கேட்டாங்க. பியூட்டி சொன்னா, நாட்டுல வாழறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும், சுத்தி மரங்கள் பூக்கள் அற்புதமா இருக்குமே. சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க அப்பா பெரிய தோட்டத்தோட ஒரு சின்ன வீட்டை நாட்டுல பார்த்து எல்லோரும் அங்க வசிக்க போனாங்க. அவங்க அப்பா ரொம்ப கடுமையா உழைச்சு பழங்கள் காய்கறிகள் உண்டு பண்ணினார். அதை வித்து வசதியா வாழ வழி செஞ்சார். ஒரு நாள் அவர் தூரத்துல உள்ள கிராமத்துக்கு வியாபார விஷயமா போக வேண்டி இருந்தது. அதனால மூணு பேரையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட சொன்னார், மறுநாள் வரைக்கும் வர முடியாதுன்னு. அவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா கேட்க ஆரம்பிச்சார், உங்களுக்கு ஏதாவது சின்னதா பரிசு வேணுமா? பெரிய பொண்ணு சொன்னா, ஆமா எனக்கு வைரங்கள் வேணும், எனக்கு முத்துக்கள் வேணும் அப்படின்னு ரெண்டாவது பெண் சொன்னா. பியூட்டி சொன்னா, அப்பா ப்ளீஸ் எனக்கு வெள்ளை ரோஜாக்கள் வேணும். அவங்க அப்பா குதிரையில கிளம்பினார். பியூட்டி வாசல் கிட்ட வந்து வழி அனுப்பிச்சு வச்சா. அப்பா வந்த வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு போறதுக்கு தயாரானார். ஆனா சீக்கிரமே இருட்டாகி போக வேண்டிய வழிய தொலைச்சிட்டார். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டார். தப்பிக்க வழியே இல்ல. கடைசியா தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியாத பார்த்து அந்த பக்கமா போனார். வெளிச்சம் வந்த இடத்தை பார்த்து போக போக மரங்கள் ஒரு அழகிய தோற்றத்தை உருவாக்குனதா பார்த்தார். வியந்து போயிட்டார். அந்த மரங்களை கடந்து போனவருக்கு ஆச்சரியம், ஒரு அழகான அரண்மனை வாசல் தெரிஞ்சது. அரண்மனை கதவு திறந்தே இருந்தது, யாரும் அங்க இல்ல. அதனால உள்ள போனார். ஹாலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அறைக்கு போனார். அங்க கதகதப்புக்காக நெருப்பு இருந்தது. டேபிள் மேல ஒருத்தர் சாப்பிடுறதுக்கான உணவு இருந்தது. அவருக்கு ரொம்ப சோர்வாவும் பசியாவும் இருந்தது. யாரும் இங்க இல்லைனா இந்த அருமையான உணவை சுவைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குதிரைய தொழுவத்துக்கு கூட்டிட்டு போலாம்னு நினைச்சார். உட்கார்ந்து உணவை ரசிச்சு சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பியூட்டியோட அப்பாவுக்கு தூக்கம் வந்துச்சு. ஹால் பக்கத்திலேயே ஒரு படுக்கையற தயாரா இருந்தது. அங்க போய் நிம்மதியா படுத்து காலை வரைக்கும் தூங்கிட்டார். தூங்கி எழுந்து பார்த்தா அவரோட உடைகளை காணல. அதுக்கு பதிலா அழகான வேலைப்பாடு கொண்ட உடை அங்க இருந்தது. அந்த புதிய அழகிய உடையை எடுத்து கம்பீரமா போட்டுக்கிட்டு தன்னோட குதிரைய பார்க்கலாம்னு தொழுவத்துக்கு போனார். தொழுவத்துக்கு போற வழியில அழகிய வெள்ளை ரோஜாக்கள் கொண்ட ஒரு தோட்டத்தை பார்த்தார். அதை பார்த்த உடனேயே பியூட்டியோட ஞாபகம் வந்து அவளுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய ரோஜாக்கள் எடுத்துட்டு போக நினைச்சார். ஒரு ரோஜா தான் பறிச்சிருப்பார். அதுக்குள்ள ஒரு பயங்கர சத்தம் அவர் பின்னாடி கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு பெரிய அசுரன் நின்னுக்கிட்டு இருந்தான். அந்த பெரிய அசுரன் சத்தமா சொன்னா, நன்றி இல்லாத மனிதா, யாரோட உணவை நீ சாப்பிட்ட, யாரோட பெட்ல தூங்கின, யாரோட உடைகள்ல போட்டு இருக்கிற எல்லாம் என்னுடையது என்னுடையது என்னுடையது. என் அன்பை புரிஞ்சிக்காம ரோஜாக்களை திருடிட்ட, நீ செத்துடுவ. பிளீஸ் என்னை கொன்னிடாத.
ஒரே ஒரு விஷயம் உன் உயிரை காப்பாத்தும். அசுரன் சொன்னான், நீ ஒரு மாசத்துக்கு அப்புறம் இங்க வரணும். நீ போகும்போது வழியில என்னெல்லாம் பாக்குறியோ அதை கொண்டு வரணும். பியூட்டியோட அப்பாவுக்கு அசுரன் சொல்றத ஒத்துக்கிறத தவிர வேற வழி தெரியல. மாளிகையை விட்டு வெளியில போனவருக்கு தான் அசுரன் கிட்ட கொடுத்த வாக்குறுதிய நினைச்சுக்கிட்டே போனார். அவருக்கு தான் வீட்டை விட்டு வரும்போது பியூட்டி வழி அனுப்பி வச்சது ஞாபகத்துக்கு வந்தது. அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஓ பியூட்டி, என்ன முதல்ல பார்த்து வரவேற்றா, என்ன செய்யறது? அதுக்குள்ள பியூட்டி அவ அறையிலிருந்து ஜன்னல் வழியா அவங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி வராரான்னு பாத்துக்கிட்டு இருந்தா. ரொம்ப தூரத்துல குதிரை மேல யாரோ வர்றத பார்த்த பியூட்டி தோட்டத்துல குதிச்சு நடக்க ஆரம்பிச்சா. ஆமா, அது அவங்க அப்பா தான் வர்றது. ஆனா பியூட்டிக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவர் ரொம்ப சோகமாவும் சோர்வாவும் இருந்தார். அப்பா, என்ன மறுபடி பார்க்க உங்களுக்கு பிடிக்கலையா? அவர் சின்ன மகளை கட்டி பிடிச்சு அழுதார். வீட்டுக்கிட்ட போனதும் அசுரன் கிட்ட தான் கொடுத்த வாக்குறுதிய பத்தி பியூட்டி கிட்ட சொன்னார். ஆனா நீ என் கூட வரக்கூடாது பியூட்டி, என்ன ஆனாலும் அப்படின்னு சொன்னார். ஆனா பியூட்டி சொன்னா வாக்கு கொடுத்துட்டா அத கண்டிப்பா காப்பாத்தணும். கடைசியா அவங்க அப்பா ஒத்துக்கிட்டார் மாத கடைசியில அவளை அசுரன் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு.